பெருங்குடியில் உள்ள அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் சட்ட கல்லூரி மாணவர்களுக்காக இராணுவத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயுதங்களின் பயன்பாடுகள் குறித்தான கண்காட்சி இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு எந்த மாதிரியான ஆயுதங்கள் கண்காட்சியில் மாணவர்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இங்கு இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரி அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இங்கு இருக்கக்கூடிய இந்த ஆயுதம் எதற்கு பயன்படுத்தப்படும், எந்தெந்த மாதிரியான இடங்களில் இது பயன்படுத்தப்படும்? இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிரினேட் லான்ச்சர்னு சொல்லுவாங்க. இதோட ரேஞ்ச் வந்து 1700 meters ரேஞ்சில் நம்ம ஃபயர் பண்ணலாம். ஆக்சுவலாக இதில் வந்து இது வந்து பாக்ஸு, இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து 30 grenades வரும். 30 grenades இது வந்து கிரினேடோட மாடல். இது இந்த ஒரு கிரினேட் வந்து ஒரு இடத்துல போயிட்டு விழுகும்போது ஃபயர் பண்ணிவிட்டு விழுகும்போது அந்த ஏரியாவில் 7 meter கில்லிங் ஏரியா வந்து கவர் பண்ணுது. அப்போ அந்த 7 meterக்குள்ளே வந்து யார் எந்த ஆள் இருந்தாலும் அவங்கள வந்து 100% கேஷுவலிட்டி ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ இந்த லான்ச்சர் மூலமாக எவ்வளோ சரௌண்டிங் நம்ம வந்து இதை தாக்குதல் பண்ண முடியும், எத்தனை பேர் இதை வந்து இதனால் பாதிப்புக்குள்ளாக முடியும் சார்? நம்மளால் ஒரு சிங்கிள் கிரினேட் விழுந்துச்சுன்னா 7 meter ரேடியஸ் கவர் பண்ணும். அதே மாதிரி நம்ம இதில் சிங்கிள் ஷாட் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் கண்டினியூஸ் ஃபயரும் பண்ணலாம். கண்டினியூஸ் ஃபயரும் எத்தனை கிரினேடு அந்த இடத்துல ஏரியாவில் விழுகுதோ அதை பொறுத்து ஏரியா வந்து கவர் பண்ணும். மினிமம் வந்து விர்த்து வந்து 50 meter ஏரியா வந்து 1700 meterில் ஃபயர் பண்ணும்போது 50 meterோட விர்த்து ஏரியா வந்து நம்மளுக்கு இது கவர் பண்ணும். ஓகே சார், இந்த இடத்துல வேறு என்னென்ன மாதிரியான ஆயுதங்கள்லாம் நம்ம வந்து வச்சுருக்குறோம், அதனுடைய செயல்பாடுகள் எது எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் அதை பற்றி? இந்த இடத்துல நம்ம ஒரு லோ லெவல் மீன்ஸ் செக்ஷன் லெவலுன்னு ஒரு பிளட்டோன் லெவல் வரைக்கும் இருக்குன்னா வெப்பன் பெட்டாலியன் லெவல் சப்போர்ட் வெப்பன்ஸ் எல்லாமே இங்கே காமிக்கிறதுக்கு எடுத்து வந்திருக்கேன். ஒரு ஆள் ஒரு சிங்கிளாக ஒரு சோல்ஜியர் இந்த வெப்பன் யூஸ் பண்ணுது, அங்கேருந்து பாக்கி ஒரு வெப்பன் பெட்டாலியனுக்கு என்ன சப்போர்ட் வருது அந்த வெப்பன் வரைக்கும் இங்கே நம்ம எல்லாருக்குமே காமிக்கிறதுக்கு வச்சுருக்கலாம். அதில் வந்து இம்போர்ட்டட் வெப்பன்ஸ் இருக்குது, இந்தியன் மேடு வெப்பன்ஸ் இருக்குது, ஒரு ஆள் சிங்கிள் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் இருக்குது, அதெல்லாமே சிங்கிள் ஒரு பட்டி பேர் ரெண்டு பேர் சேர்ந்த வெப்பன்ஸ் இருக்குது, மூணு பேர் ஃபயர் பண்ண வெப்பன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு ஆள் சிங்கிள் ஒரு எனிமியை சிங்கிளாக ஷூட் பண்ணமா அந்த வெப்பன்ஸ் இருக்குது, ஒரு குரூப்பினே ஷூட் பண்ண அந்த வெப்பன்ஸ் இருக்குது, வெஹிக்கிள் டிஸ்ட்ராய் பண்ணதுக்குள்ள வெப்பன்ஸ் இருக்குது, டேங்க் டிஸ்ட்ராய் பண்ண வெப்பன்ஸ் இருக்குது, அது மாதிரி ஹெலிகாப்டர் டிஸ்ட்ராய் பண்ண வெப்பன்ஸ் இருக்குது, அது மாதிரி 400 meter ரேஞ்சுன்னு 5 kilometer ரேஞ்சு வரைக்கும் ஃபயர் பண்ண மாதிரி எல்லா வெப்பன்ஸுமே இங்கே நம்ம லேஅவுட் பண்ணியிருக்கோங்க. இப்போ இங்கே மீடியம் மிஷின் கன், இது எந்த இடத்துல இதை பயன்படுத்துவோம், இதில் ஒரே நேரத்தில் எத்தனை தோட்டாக்கள் மூலமாக நம்ம வந்து ஃபயர் பண்ண முடியும்? இதோடய பேர் வந்து 7.62 mm மீடியம் மிஷின் கன். இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெல்ட் பாக்ஸு, இந்த பெல்ட் பாக்ஸில் வந்து 235 rounds வரும். அது மொத்தமாக இதே மாதிரி வந்து பெல்டடில் இருக்கும். அது இது நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இது உள்ளே வச்சு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இது காக்கிங் சிஸ்டம் காக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரிகர் ப்ரெஸ் வந்து எது வரைக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அது வரைக்கும் வந்துட்டு புல்லட்ஸ் போயிட்டே இருக்கும். அப்போது இதே மாதிரி சேம் ஆட்டோமேட்டிக் கிரினேட் லான்ச்சரில் எப்படி சொல்லணும் அதே மாதிரி அது வந்து ஏரியா வெப்பன், இதுவும் ஏரியா வெப்பன். ஆனால் இது வந்து பின் பாயிண்ட் வெப்பன்னா புல்லட் வந்து ஒரு ஆள் மேலே பட்டாச்சுன்னா தான் இது வந்து கேஷுவலிட்டி ஆகும். அது வந்து அந்த ஏரியாவில் சரௌண்டிங்கில் விழுந்தாலே வந்துட்டு கேஷுவலிட்டி ஆகும். இது 1700 இது வந்து 1800 meter வரைக்கும் வந்து நம்ம ஏரியாவில் உள்ள எனிமீஸ் மேலே நம்ம ஃபயர் பண்ணலாம். இப்போ இது எல்லாமே நம்ம எதிரிகளுடைய நேரடியாக நம்ம பார்த்து தாக்கக்கூடிய ஆயுதங்களாக இருக்குது. சில இடங்களில் மலை குன்றுகள் போன்ற எதிரிகள் எங்கே இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்காத மாதிரி மறைந்திருந்துக்கூடிய தாக்கக்கூடிய சில நேரங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரியான இடங்களுக்கு எந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் நம்ம பயன்படுத்துவோம், அதை எப்படி பயன்படுத்துவோம்? இது இந்த வெப்பன் வந்து எய்ம்டு ஃபயர், நம்ம பார்த்துட்டு தான் ஃபயர் பண்ண முடியும், கண்ணில் பார்த்துட்டு ஃபயர் பண்ண முடியும். பார்க்காமையும் ஃபயர் பண்ணலாம், பார்க்காம ஃபயர் பண்ணணுன்னாக்கும் எனிமியோட டே டைமில் அதாவது நம்ம விசிபிள் டைமில் அவங்களோட லொக்கேஷனோட டாட்டா நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு நைட் டைமில் இல்லைனாக்கும் கிளைமேட் கண்டிஷன் வெதரில் டைமில் வந்துட்டு நம்ம பார்க்காம ஃபயர் பண்ணலாம். இப்போ ஏஜிஎல் ஆட்டோமேட்டிக் கிரினேட் லான்ச்சர் சிஸ்டம் நம்ம அதை பற்றி பார்த்தோம். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எய்ம்டு ஃபயரும் பண்ணலாம், பார்க்காமையும் ஃபயர் பண்ணலாம், பார்த்துட்டும் ஃபயர் பண்ணலாம், பார்க்காமையும் ஃபயர் பண்ணலாம். அது வந்து பார்த்துட்டு எப்படி ஃபயர் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து சைட் கொடுத்துருக்காங்க, சைட் மூலமாக வந்து நம்ம கரெக்டாக அக்யூரசி நம்ம பண்ணிவிட்டு நம்ம ஃபயர் பண்ணலாம். ஆனால் இந்த வெப்பனில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் இதில் வந்து ஃபயர் பண்ணலாம், ஒன்று லோ ஆங்கிள், இன்னொன்று வந்துட்டு ஹை ஆங்கிள், ரெண்டு டைப்பில் நம்ம ஃபயர் பண்ணலாம். எனிமீஸ் வந்து சப்போஸ் வந்து ஒரு மலைக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கும்
அந்த வந்து நம்ம பார்க்காம அவங்க எவ்வளோ ரேஞ்சில் இருக்கிறாங்க அதோட டைரெக்ஷன் இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுனாக்கும் அந்த டைரெக்ஷனை வச்சுட்டு நம்ம ஃபயர் பண்ணலாம் அது பார்க்காம ஃபயர் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் இது வந்து 51 mm மோட்டர்னு சொல்லுவாங்க, இது அதில் பயன்படுத்தக்கூடிய இது வந்து பாம்ஸோட மாடல்ஸ். இது 1080 meters வரைக்கும் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து இன்டைரக்ட் ஃபயர் பண்ணுறதுக்கு, அதாவது இதுவும் பார்க்காம ஃபயர் பண்ணுறதுக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லேயே பெரிய ஆயுதமாக இது இருக்குது. இது எந்த மாதிரியான இடத்துல இதை பயன்படுத்துவோம், இதன் மூலமாக எத்தனை ரேஞ்சில் நம்ம போயிட்டு ஃபயர் பண்ண முடியும், எவ்வளோ பேர் இதனால் பாதிக்கப்படுவாங்க சார்? இது பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன் பேர் வந்துட்டு 81 mm மோட்டர். இதோட ரேஞ்சு வந்துட்டு 5.2 kilometers ரேஞ்சு. இது வந்து ஒரு ஹை ட்ரெஜெக்டரியான வெப்பன், பாக்கி மற்ற வெப்பன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ட்ரெஜெக்டரி, இது டைரெக்ட் எனிமி பார்த்துட்டு சுடுற வெப்பன். ஆனால் இது வந்து ஒரு இன்டைரக்டான வெப்பன். இது வந்து ஒரு மலைக்கு பின்னாடியோ இல்லை ஒரு இடத்துக்கு நமக்கு தெரியாத ஒரு இடத்துல நம்ம நிறைய பார்க்க முடியாத இடத்துல யாராவது ஒழிச்சு இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து கேஷுவலிட்டி பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி வெப்பன் மூலம் தான் பண்ண முடியும். இது ஒரு லாங் ரேஞ்ச் வெப்பன். இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 types ஆஃப் அம்னேஷன் யூஸ் பண்ணலாம். இதோட பேர் வந்து ஹெச்சி, ஸ்மோக் அண்ட் இலிமினேஷன். ஹெச்சி வந்துட்டு ஹூமன் டார்கெட்ஸ் கேஷுவலிட்டி பண்ணுறதுக்கு, ஸ்மோக் வந்து நம்மளோட மூமெண்ட்ஸ் வந்து எனிமிக்கு தெரியாமல் நம்ம ட்ரூப்ஸ் வந்து மூவ் பண்ணுறதுக்கு, பின்னா இலிமினேஷன் வந்து நமக்கு ஏதாவது டவுட்ஃபுல் ஏரியா இல்லை நம்ம ஏதாவது அந்த இடத்துல வந்து சர்ச் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்துட்டு நம்மளும் இலிமினேஷன் ஃபயர் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு மொத்தமாக 3 parts யூஸ் பண்ணோம். இது வந்து பேரல், பைபாட் அண்ட் பேஸ் பிளேட். இது டார்கெட்டு ஃபயர் பண்ணுறது வந்து ஃபயர் பார்த்து ஒரு ஆள் கரெக்ஷன் பண்ணுவார், அவர் நமக்கு இங்கே பாஸ் பண்ணுவோம், அதுக்கடுத்து நம்மளும் இதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா வச்சு இது டிகிரி வச்சு ஃபயர் பண்ணுவோம். இப்போ இதை நம்ம எவ்வளோ நேரத்தில் எதிரியை வந்து அட்டாக் பண்ணலாம் சார்? இது வந்து எனிமி வந்து அட்டாக் பண்ணக்கூடிய சொல்லிச்சுனா இது வந்து நம்ம லொக்கேஷனில் எனிமி லொக்கேஷனுக்கு தகுந்த 1 kilometer பேக் சைடில் இதை டிப்ளை பண்ண முடியும். இது வந்துட்டு என்னென்னா ஒரு ஹெவி வெப்பன்னால எனிமிக்கு கண்டுபிடிக்காத இடத்துல வந்து இது டிப்ளை பண்ண முடியும். அச்சானக எனிமி நம்ம லொக்கேஷன் கண்டுபிடிச்சா வித்தின் 10 to 15 seconds நம்ம மொத்தம் பேக்கப் பண்ணி வேறு லொக்கேஷன் போய் அதே டார்கெட் நம்ம எங்கேஜ் பண்ணலாம் இந்த வெப்பனில். போருக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருப்பது கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு தான். இந்த தொலைத்தொடர்புக்கு இந்திய இராணுவம் எந்தெந்த மாதிரியான உபகரணங்களை சாதனங்களை பயன்படுத்துகிறாங்கன்றதை இங்கு கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்காங்க. இங்கு என்னென்ன மாதிரியான தொலைத்தொடர்பு சாதனங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றதை இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிடமும் கேட்கலாம். இங்கே இருக்க ரேடியோ எக்யூப்மெண்ட்கள் அனைத்தும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எத்தனை நாங்கள் தூரத்தில் போய் கம்யூனிகேஷன் பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி ரேடியோ செட்டில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். எங்கள்கிட்ட 2 kilometers 250 kilometers வரைக்கும் எங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ரேடியோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. எங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் நாங்கள் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதுக்கு தகுந்த ரேடியோ செட்டை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். எங்களுக்குன்னு தனி ஃப்ரீக்குவன்சி இருக்குது, இந்த யூஸ் பண்ணுறதுக்கு தனி எங்களுக்குன்னு தனி ஆண்டனா, எங்களுக்குன்னு தனி நாங்கள் ஒரே இடத்துல இருந்தும் கம்யூனிகேஷன் பண்ணுவோம். மூவிங் அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்தும் போயிட்டு இருக்கும்போது ஆன் தி வேயில் நாங்கள் எல்லாரும் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். எங்கள் கம்யூனிகேஷன் வந்துட்டு எங்கள் இராணுவத்துக்கு மட்டும்தான் அது. நீங்கள் யாரும் வந்துட்டு வேறு சிவில் யாரும் எங்களை ஹைஜாக் பண்ண முடியாது, எங்களை வந்து யாரும் வந்து இன்டர்ஸ்ட் பண்ண முடியாது. இந்திய இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஆயுதங்களை நம்ம பார்த்தோம். இப்போ இந்திய இராணுவத்தில் சேருவதற்கான இந்த வழிமுறைகள் என்ன, வயது வரம்புகள்லாம் என்னன்றதை இங்கே இருக்கக்கூடிய அதிகாரியிடம் கேட்கலாம். சார், இங்கே இருக்க இந்த இராணுவத்தில் எத்தனை வயது மிகாமல் இருக்கணும் சேர்றதுக்கு, படிப்புகள்லாம் எப்படி இருக்கணும், லாங்குவேஜ்லாம் ரொம்ப முக்கியமாக, அவர்களுக்கான அந்த தகுதிகள் என்ன சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக இங்கே வந்து எக்ஸிபிஷன் மாதிரி நாங்கள் இங்கே ஷோ பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஸ்லேருந்து ஜாயின் பண்ணுறதுக்காக அக்னிவீர் இது இருக்குது, அவங்களுக்கு வந்து 4 years சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சிவிலில் வந்ததுக்கப்புறம் வேறு ஜாப் பண்ணுறோன்னு பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னாக்கும் ஆஃபீஸர்ஸுக்கு வந்து டைரக்ட் என்ட்ரி ஆஃபீஸர்ஸுக்கு உள்ளது இது இருக்குது, நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி, பின்ன ஐஎம்ஏ இந்தியன் மிலிட்ரி அகாடமி, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், இந்த மாதிரி உள்ள சிஸ்டம் நிறைய இருக்குது. அதில் வந்து மினிமம் வயது வரம்பு பார்த்திங்கனாக்கும் 16 and half இதிலேருந்து 19 and half, பின் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 19 இந்தியன் மிலிட்ரி அகாடமி ஐஎம்ஏல ஜாயின் ஆகணும்னு சொல்லிடுச்சுன்னா அதுக்கு வந்து 19 to 24 years வரைக்கும் நான் டெக்னிக் இந்த மாதிரி சிஸ்டங்கள் இருக்குது. ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் பார்த்தீங்கன்னா 19 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நம்ம என்ட்ரி ஆகலாம் அதில். ஓகே, இப்போ குறிப்பாக இராணுவத்தில் சேரணும்னா உடற் வந்து கட்டுக்கோப்போடு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. எல்லா துறைக்கும் இராணுவத்தில் இருக்கக்கூடிய எல்லா துறைக்குமே இந்த உடற் கட்டுக்கோப்புன்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்குமா? கம்பல்சரி உடல் கட்டுக்கோப்பு அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒன்று. ஸ்டார்டிங் செலெக்ஷன்லேயே வந்து நம்ம அதுக்குள்ளே அதாவது ரன்னிங் பண்ணுறது, அதோட பாடி செஸ்ட்டு வந்துட்டு இவ்வளவு அளவு வேணும், ஹைட்டு
லிமிட்டேஷன் இருக்குது. அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடி ஃபிட்னஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து இந்தியன் ஆர்மியில் வந்து நம்ம ஜாயின் ஆகலாம். அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்ததையும் பார்த்தோம். அதே போல் இராணுவத்தில் சேர்வதற்கான இந்த வயது வரம்பு என்ன மாதிரியான வழிமுறைகள் என்பதையும் அதிகாரிகளிடமும் கேட்டறிந்தோம். இது மாணவர்களிடையே ஒரு உத்வேகத்தையும் அவர்களுக்கு இதை உணர்ந்து கொள்வதற்காக தெரிந்து கொள்வதற்கான ஒரு இடமாகவும் இன்று இந்த காட்சியகம் அமைந்திருக்கிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.